வெல்கம் டு தீசாஸ்ரீ சமையல் சேனலை. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிட்ஸுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக கொடுக்கலாங்கிற ஐடியாஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது ஃப்ரூட் சேலட். எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான் ஃப்ரூட் சேலட். தினமும் கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நான் 6 வகையான ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி சேலட் செய்ய போகிறேன். நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஆப்பிள், வெள்ளரிக்காய், வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு, கொய்யாப்பழம் எல்லா ஃப்ரூட்ஸையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி, அன்னாச்சி பழம், தர்பூசணி, மாம்பழம், இப்படி எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரு டீஸ்பூன் ஹனி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரூட் சேலடை நிறையா விதமாக ரெடி பண்ணலாம். கிட்ஸுக்குங்கிறதுனால ஹனி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட் சேலட் ரெடி. ரெண்டாவது ஸ்நாக் ஸ்வீட் கார்ன். ஈஸி ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட பெஸ்ட் சாய்ஸ் ஸ்வீட் கார்ன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற ஸ்வீட் கார்னில் அதிக அளவு ஊட்டச்சத்து இருக்குது. கிட்ஸுக்கு கார்ன் கொடுக்கறதுனால ஞாபக சக்தி அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். வேக வச்ச கார்னோட டேஸ்ட்டுக்காக மாங்காயை சின்ன சின்ன பீஸாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். மாங்காயோட புளிப்பு, கார்னோட இனிப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மூணாவதாக நாம் பார்க்க போகிறது செவ்வாழைப்பழம். மிக மிக அருமையான ஒரு அதிசயமான வாழைப்பழம். இந்த பழத்தில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, தட்டை ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது சிறுதானியத்தில் செஞ்சதாக பார்த்து வாங்கி கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுதானியத்தை இப்படி ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாலாவது ஸ்நாக் மாதுளம்பழம். உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் பழங்களில் முக்கியமான ஒன்று மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை சைனீஸ் ஆப்பிள்னு செல்லமாக சொல்லுவாங்க. அருமையான ஆரோக்கியமான ஸ்நாக் நிலக்கடலை பர்பி. சத்துக்கள் நிறைஞ்சது. ஏழைகளின் முந்திரி நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெடி. அஞ்சாவது ஸ்நாக் வெள்ளரிக்காய். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் வெள்ளரிக்காய். வாழைப்பழத்தில் ஒரு வகை நேந்திரம்பழம். இந்த பழத்தில் செய்கிற சிப்ஸ் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கேரட் சாப்பிட்றதுனால பற்களில் கரை இருந்தால் கரை போயிடும். வாயில் ஸ்மெல் வராமல் இருக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் நீர் சத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆறாவது ஸ்நாக் ஆரஞ்சு. விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது. கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே அதிக சத்துக்கள் நிறைஞ்சது டேட்ஸ். கொட்டையை எடுத்துகிட்டு பேக் பண்ணணும். உடம்புக்கு ஆரோக்கியத்தை வாரி வழங்குறதுல டேட்ஸுக்கு இணையாக வேறு எதுவும் இல்லை. ஆரஞ்சோட தோலையும் விதையும் எடுத்துகிட்டு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆப்பிளை தோலோட சாப்பிட்றதான் நல்லது. இருந்தாலும் தோலில் பேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால தோலை எடுத்துட்டு கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. இன்றைக்கி சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செஞ்ச 6 வகையான ஸ்நாக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.